ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இப்படி நான் சொன்னது. வீடியோ வந்து எப்படி போக போகுது அப்படின்னா, ஒரு மேக்கப் வீடியோவாகவும், நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலைங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோவாகவும் போகட்டும். ஏன்னா நான் வெறும் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணால் உங்களுக்கும் போர் அடிக்கும், ஸோ எனக்கும் போர் அடிக்கும். சின்னதாக அப்படியே ஒரு மேக்கப்போட இந்த வீடியோ அப்படியே ரன் பண்ணிடலாம். கன்சீலர் மட்டும் வச்சு ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம வந்து மேக்கப் பண்ணி காட்டுவோம். ஸோ நம்ம சோக கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் நான் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாச்சு, பொட்டு வச்சுட்டு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் வீடியோ வந்து மேக்கப் வீடியோ தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதா என்னோடய பேஷன். இது இல்லாமல் யூடியூப் வந்து எனக்கு யூடியூப்ல வந்து நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்காகலாம் வரல, என்னோடய பேஷன் அப்படிலாம் நான் போய் சொல்லலை. ஸோ நானுமே வந்து எல்லாரும் மாதிரி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தான் இது உள்ள ஸ்டெப் எடுத்து வச்சேன். பட் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலும் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் வாட்ச் அவர்ஸ் வரலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லிமிட் வரைக்கும் நானும் என்ன பண்ணேன்னா, இல்லாமல் நான் எல்லாமே சுற்றி சுற்றி போட்டுட்டு இருந்ததுனாலேயோ என்னமோ தெரில. ஸோ ஒவ்வொரு வீடியோ ரன் ஆகும், ஒவ்வொரு வீடியோ வந்து சுத்தமாக போகவே போகாது. சில சப்ஸ்கிரைபர் வந்து கோலம்காக வந்திருப்பாங்க, சில சப்ஸ்கிரைபர் வந்து விளாக்காக வந்திருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தாலும், எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மள்ட்ட கையில் இல்லை. நான் வந்து ஒலிஃபேர் அது மாதிரி 1-2 ப்ராடக்ட் மட்டும் நல்லா யூஸ் பண்ணி பார்த்து சொல்லிட்டேன். சில ப்ராடக்ட்லாம் வந்து என்கிட்ட கையில் இல்லைங்கிறப்ப வந்து நானாக வந்து நிறைய ரிவ்யூஸ் செக் பண்ணி நிறைய க்ரோம்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன். பிளைண்டாக நான் சொல்லலை, இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக எனக்கு சொல்ல முடியல. சில சிஸ்டர்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைம்லலாம் கேட்குறீங்க அதை யூஸ் பண்ணலாமான்னு, அப்போ எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம சொல்லி அவங்க யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கும் மனசு கஷ்டமாயிடும் அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால தான் நான் அதை ஸ்டாப் பண்ணேன். ஸோ அந்த கதை பற்றியே போயிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மேக்கப்புக்குள்ளேயே வரலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸில் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து ஈவன் கலர் இல்லாமல் இருக்கும், அதுக்காக வந்து ஈவன் கலர் கொண்டு வரதுக்காக நம்ம வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து மோஸ்ட்லி நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸுமே வந்து அவாய்ட் பண்ணேன். எனக்கு மேக்கப் பண்ணிவிட பிடிக்கும். ஸோ நமக்கு நாமே பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அலுப்புப்படுவேன். ஸோ அதனால நான் அது சைடே போகல. பட் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது மேக்கப் வீடியோ தான். சேனலில் வரப்போகிறது எல்லாமே மோஸ்ட்லி மேக்கப் வீடியோஸ் தான் வரும். எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. ஸோ எல்லா யூடியூபருமே சொல்கிற ஒரு விஷயம் அதுதான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் அதுதான் ஆசை. பட் சில பேர் வந்து வெவ்வேறு கண்டென்ட்டுக்காக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அவங்களாம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நான் பண்ணுறப்ப அது உங்களுக்கு பார்க்கவும் பிடிக்காது. ஸோ அதனால் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், என்னோடய சேனலில் இனிமேல் இதை மாதிரி தான் வரும். அப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூக்காக நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரிவ்யூவே வராதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ப்ராடக்ட் ரிவ்யூ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து, நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இல்லை அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா அதை மட்டும் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆளுங்கிறதுனால நம்ம பெருசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒன்று ஒன்று அப்பப்போ நம்ம வாங்க போகிறோம், அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேனே தவிர பெருசாக வேறது வராது. ஆனால் வந்து மேக்கப் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து கொண்டு வரலாம். ஸோ அதை மாதிரி அந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துட்டு ஷர்விகாஸ் மோவா கும்பகோணம் அதுதான் வந்து என்னோட ஐடி. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு வந்து ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி மேக்கப் வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு செலிப்ரிட்டி பார்த்து அவங்களோட மேக்கப் வந்து நம்ம ஒரு காப்பி பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப் வந்து நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அன்னிவனாக இருந்ததை நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப அப்ளை பண்ணல, எனக்கு எங்கெங்கெல்லாம் அன்னிவனாக இருக்குது அப்படின்னு தோணுச்சோ அதான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஹெவியாக நம்ம பண்ண போகிறது இல்லை. ஸோ இதான் ரியல் ரீசன் நான் ஏன் வந்து போடலை வீடியோஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ பெருசாக மேக்கப் வந்து நம்ம இதில் அப்ளை இன்றைக்கி வந்து போட போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எம்டியாக பண்ணாமல் ஏதாவது நம்ம மேக்கப் பண்ணிட்டே பண்ணலாமேங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு ஐப்ரோவே சுத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஐப்ரோ கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஐப்ரோ ஐலுக் வந்து நம்மளோட மேக்கப்பே எடுத்துக்காட்டும். ஸோ வந்து எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ பட் லைட்டாக வந்து காஜல் வச்சு ஃபில் பண்ணுறேன். காஜல் இல்லை ஐலைனர் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு காஜல் ஃபில் பண்ணிக்கிறேன். மேக்கப் ரொம்பவே கம்மியாக போட்டிருக்கும் போது கொஞ்சம் டார்க்காக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். எடுத்து பொட்டு தான். ஸோ பொட்டு வந்து நான் ஐலைனரில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு திலகம் ஷேப்பில் வந்து சின்னதாக்கிறேன். சொல்லுங்க மேடம். இவ்வளோ நாள் வந்து நான் சேனல் பக்கமே வராதுக்கான ரீசன் இதுதான் நான் வந்து சொல்லி முடிச்சிட்டேன்.
சொல்லி முடிக்கும் போதே நம்ம வந்து மேக்கப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபவுண்டேஷனே போடல, பட் நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் ஒரு ஒரு பிரைட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கன்சீல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட கலரை வந்து ஈவனாக கொண்டுட்டு வந்தாலே நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ஒரு பிரைட் டோன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பவுடர் வேற செட் பண்ணிப்போம் இல்லையா, அதனால கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக மேக்கப் பண்ணும் போது எனக்கு இப்படி ஃப்ரீ ஹேராக விடணுன்றது தான் ஆசை. அது மாதிரி ஒரு மேக்கப்புக்கு போகும் போது இப்படி தான் ஆசை. ஆனால் நான் அந்த போயிட்டு வர ட்ராவல் டைம்லலாம் என் முடி அப்படியே பறக்கிற அந்த பிசாசு மாதிரி பறந்து அதை நான் வீட்டில் வந்து சிக்கு எடுக்கும் போது சீப்பு மாட்டி அந்த சீப்பே உடையிற அளவுக்கு சிக்கு இருக்கும். ஸோ அதை நினைக்கும் போது நம்ம வந்து ஜட பின்னி போட்டு அழகாக போயிடலாம் அப்படின்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். நான் வெளில போகும்போது தான் ஃப்ரீ ஹேர் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. வீட்டில் இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு மேக்கப்புக்காக இதை நான் விட்டுட்டேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்ச் கிளிப்லாம் போடணும் அப்படின்னா போட்டாலும் அது அழகாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக அப்படி கிளிப் போடலாமா, போடுவோம். ஸோ இந்த லுக் தான் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் இல்லாமல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் வித் மை சோக கதையோட. இது ரொம்ப பெரிய சோக கதையெல்லாம் கிடையாது. விலாக் இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூலாம் நம்ம கொடுக்காமல் இருக்க போகிறதில்ல, வரும் எப்பயாச்சும் வரும். நம்மளோட மெயின் கான்சென்ட்ரேஷன் வந்து மேக்கப் வீடியோ. மேக்கப்பில் நீங்கள் வேணால் ஏதாச்சும் நிறைய சொல்லுங்கள். ஃபவுண்டேஷன் இல்லாமல் இப்போ போட்டோம்ல, அது மாதிரி கன்சீலர் இல்லாமல் இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அப்படி ஒரு மேக்கப்பே இல்லைனாலும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதை மாதிரி யாராவது சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ உங்களுக்கு பிடிக்காமல் இந்த மேக்கப்பே எனக்கு பிடிக்காது, இதுக்காகவே நான் உனக்கு உன்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஆனால் நீ ஏன் இப்போ இது போடுற அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இது தான், இனிமேல் இப்படி தான் போக போகிறேன். அடுத்தது போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் கேட்டி.